Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நல்ல வாசனையான மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம மசாலா அரைச்சு செய்ய போறோம். இது மசாலா அரைக்க நான் எல்லாமே டீஸ்பூன் கணக்குல எடுத்துக்கேன். இதுல ஒரு பிரியாணி இல ஒரு ஸ்பூன் நம்ம சீரகம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகு, அஞ்சாறு முந்திரி பருப்பு, ஒரு ஆறு லவங்கம், ரெண்டு அன்னாசி பூ, மூணு மராட்டி முக்கு, ரெண்டு துண்டு பட்டை, சின்னதா ஒரு ஜாவித்ரி, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, கஸ்தூரி மேத்தி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிரியாணி செய்ய குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் நம்ம ஒரு 100 ml எண்ணெய்லாம், எண்ணெய் சூடானதும் 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பிரியாணியில் சும்மா 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரியவும் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் இந்தளவு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட போட்டு வதக்கும் போது பிரியாணி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி எது செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்பப்பக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். 100 ml தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, தயிர் எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வேற 3 போட்டிருக்கோம். உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டுருக்கு. நான் 400 கிராம் மஷ்ரூமை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரிசி மாவு இல்லைனா மைதா மாவு, எந்த மாவுனாலும் பரவாயில்ல, அது போட்டு மஷ்ரூமை நல்லா தேய்ச்சி கழுவுனா மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். கழுவிட்டு மஷ்ரூமை இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதில் நம்ம 3 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி கணக்கில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். நம்ம கிரேவி வதங்கும் போதே இந்த மசாலா சேர்த்தாலும் நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பிரியாணி. இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் அரிசி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கொதி வரவும் நம்ம அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். நீங்கள் இந்த டைம் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது 1 கொதி வரவும் நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டுக்கலாம். 1 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். இப்போ 1 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் உடையாமல் அப்படியே முழுசாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் வச்சுட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.